अच्युतानंद गोविंद नामोच्चारण भेषजात् नश्यन्ति सकला रोगा सत्यम सत्यम वदाम्यहम् உலகெங்கிலும் வாழும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 30 முதல் ஜூன் 5 வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு, மிதுனத்தில் புதன் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இதில் சனி வக்கரமாக இருக்காரு. இந்த வாரத்தில் சந்திரனின் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்பொழுது இந்த வாரம் ஆரம்பிக்கின்றது. 30 வரைக்கும், 30 விடியற்காலை வரை, 30 விடியற்காலை 4:21 முதல் 31 ராத்திரி 1 நடுராத்திரி 12:59 வரை மகர ராசியில் இருக்காரு. அதற்கு பிறகு 1 விடியற்காலை 12:59 31 ராத்திரி 3 சாயந்தரம் 4:49 வரை கும்பராசியில் இருப்பாரு, குருவோட சேர்ந்து இருப்பாரு. 3 சாயந்தரம் 4:49 மீன ராசிக்குள்ள பயிற்சியாகி 6 ஜூன் 6 விடியற்கால 2:25 வரை அங்க சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த வாரத்திற்கு உண்டான கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 31 அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 2 ஜூன் 2 செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 3 செகண்ட் ராத்திரி, அதாவது ஜூன் 2 ராத்திரி 3 விடியற்காலை 1 வாக்கில் புதன் மிதுன ராசியில வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து ரிஷப ராசிக்குள்ள வந்துடுவார். ஸோ 2 செவ்வாய் பயிற்சி, 3 புதன் வக்ர பயிற்சி பின்னோக்கி ரிஷப ராசிக்குள்ள வந்துடுவார். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில 30 விடியற்காலை 4:21 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் 1 வரைக்கும், 1 12:59 AM அதுலேருந்து, அதாவது 1 வச்சுக்கோங்களேன், விடியற்காலை 1 3 சாயந்தரம் 4:49 வரைக்கும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், 3 சாயந்தரம் 4:49 6 விடியற்காலை 2:25 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் முடிஞ்ச வரைக்கும் பண விவகாரங்கள், குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள், வெளிவட்டார பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் ரிப்பேர் ஆகிறதுக்கும் மெயின்டெனன்ஸ் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி பெருசாக பாதிப்புகள் இருக்காது, பெரிய செலவுகள் இருக்காது, இழப்புகள் மட்டும் இருக்கும். இதற்கு இந்த சந்திராஷ்டம ராசிகள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான நன்மையை ஏற்படுத்தும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும், 3 வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே இருக்கு, எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. 6 இடத்துல சனி வக்கரமா இருக்காரு, அவரு கூட சந்திரன் சேருவார் திங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. ஞாயிறு திங்கள் சனியோட சேர்ந்து இருக்கிற சந்திரனால உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனலாபம்னா கடன் வாங்கி நீங்க சில நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த கடனும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர நீங்க கடன் வாங்கி வேற எந்த விஷயமும் பண்ண மாட்டீங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 1 திங்கட்கிழமை ராத்திரி செவ்வாய்க்கிழமை 1
செவ்வாய்க்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு பல விதமான யோகங்களை தந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி சப்தமஸ்தானத்துல சேர்ந்து வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பெரிய உயர்வை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளை பெறுகிறீர்கள். நண்பர்கள் மற்றும் குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுவதற்குண்டான நேரம். குழந்தைகளின் சந்தோஷம் பூரிப்பை ஏற்படுத்தும், குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை தரும். அதே சமயம் உங்க வாழ்க்கை துணையுடைய தரமும் உயரக்கூடிய நேரம் இது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு. இது எல்லாமே மூணாம் தேதி சாயந்தரம் வரைக்கும், அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும். வியாழக்கிழமை சாயந்தரம் 4:49 சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சியாகி சனியின் பார்வையில வரதுனால மன கஷ்டம், தேவையில்லாத விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம், இந்த சந்திராஷ்டம டைமை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருக்கு. வார கடைசியில வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் விரயங்கள் ஏற்படும் நாட்களாக இருக்கும். விரயங்கள் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் ரிப்பேர் ஆகும், வீட்டுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு. உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை, சந்திரனின் பார்வை, சனி பார்வையில் இருக்கிற சந்திரனின் பார்வை, இதன் காரணமாக உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான விரயங்கள் ஏற்படும். அதே சமயம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு உங்க லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் விரயஸ்தானத்துக்குள்ள வர்றதுனால, சனி பார்வையில வர்றதுனால உங்களுக்கு யோகங்கள் அதிகப்படியான வளர்ச்சியை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. யோகங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தந்தை வழி சொத்துல உங்களுக்கு லாபம் வருவதற்குண்டான நேரம் இது. அது பற்றிய பேச்சுவார்த்தைகளினால் குடும்பத்துல உங்க மூத்த சகோதரர்கள் வழியில் சில மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அந்த மூத்த சகோதரர்களே உங்களுக்கு உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. 10-11 கூடிய அதிபதிகள் சுக்கிரன் புதன் பரிவர்த்தன யோகம் பெற்றுள்ள காரணத்தினால இந்த 3ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பெரிய லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் அந்த யோகம் குறைவா வருமே தவிர யோகமே இல்லாம இருக்காது. இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சியை சந்திக்கும் வாரம், சந்தோஷம் மிகுந்த வாரமாக இருக்கும். இந்த வாரத்துல எந்த கேட்டகரிக்கும் தனித்தனியா நான் சொல்ல போறதுல பொதுவான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே, அது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை, ரிட்டையர் ஆனவங்க ஆனாலும் இருந்தாலும் சரி, 80-90 வயசு இருக்கின்ற தாத்தா பாட்டிகள் வரையும் சரி, உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். பண விவகாரங்களில் இருந்து வந்த எழுபறை நிலைமை மாறும். சந்தோஷமான அனுபவங்கள் பெறும். இளம் ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணமான இளம் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுவதற்குண்டான சந்தோஷமான செய்திகள் வரும். குழந்தை பாக்கிய பேறு ஏற்பட்டவர்களுக்கு சொத்து விஷயத்துல நல்ல செய்திகள் வரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்த பிளஸ் பாயிண்ட் வந்துட்டே இருக்கு. இதனால எந்த விதமான நெகட்டிவும் இல்லாத காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் மட்டும்தான், பெரிதான கெடுபலன்கள் இல்லாத காரணத்தினால சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் வாரமாக சிம்மராசி நண்பர்களுக்கு, 12 ராசிகளில் ஒரே ஒரு ராசி இந்த மாதிரி இருக்க போறது நீங்க மட்டும்தான். அதனால பரிகாரம்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். கூடவே ஜூன் மாத ராசி பலன்ல சொல்லப்பட்டுள்ள பலன்களையும் சேர்த்து பண்ணினா இன்னும் அதிகப்படியான விசேஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தடையும்.